Hello. Hi. நான் யோசுவா தமிழ் பேசும் யூதன் இஸ்ரேவேலிலிருந்து. ஸோ இன்னைக்கு இஸ்ரேலுக்கு நாங்கள் வந்து இன்னையோட ஒரு 2 மாதம் ஆகுது. ஆக்சுவலாக கனடாவிலேருந்து கனடாவில் நான் ஒரு 10 வருஷத்துக்கிட்ட இருந்தேன், 10-11 வருஷத்துக்கிட்டே இருந்திருக்கேன். கனேடியன் சிட்டிசனாக இப்போ இஸ்ரேலி சிட்டிசனாக இப்போ இஸ்ரேலாக வந்திருக்கேன். ஸோ நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெட்டிவோட் எங்களுக்கு வந்து சவுத்தில் இருக்குது, தெற்கில் இருக்குது, இஸ்ரேலில் காசாவுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இன்னைக்கு எப்படி எங்கள் லைஃப் இஸ்ரேலில் இருக்குதுன்னு காட்ட போனோம். இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு என்னுடைய டிரைவிங் லைசன்ஸை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இந்தியாவில் வந்து மோட்டர் சைக்கிள் லைசன்ஸ் வச்சுருந்தேன், கனடாவிலேயும் மோட்டர் சைக்கிள் லைசன்ஸ் வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி அந்த லைசன்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 1 மந்தில் என்ன இஸ்ரேலில் கனடாவில் இந்தியாவில் கம்பேர் பண்ணும்பொழுது, நம்பர் 1, இங்கிலீஷ் நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. அது ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஆக்சுவலாக ஏன்னா இங்கிலீஷ் வந்து ஒரு பேசிக் இது, பட் இஸ்ரேலில் யூ டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், பீப்புள் டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், யாருமே இங்கிலீஷில் வந்து மைட் பி ஏதாவது சிட்டி, பிக் சிட்டிஸ் லைக் ஜெருசலேம் இல்லைனா வந்து டெல்அவீவ் அந்த மாதிரி ஊருக்கு போனீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்கிற குஷியோன் எஃப்ராத் அந்த மாதிரி ஏரியாவுக்கு போனீங்கன்னாக்கா அங்கே இங்கிலீஷ் பேசுவாங்க. அதர்வைஸ் இந்த ஊரில் இங்கிலீஷ் இல்லாமல் ரொம்ப கஷ்டம். இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ஹீப்ரூ, யூ மஸ்ட் நோ ஹீப்ரூ. ஈவன் நான் வந்து ஹீப்ரூ லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன், ரொம்ப என்னுடைய ஹீப்ரூ ரொம்ப பேட். ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம், நாங்கள் உங்கள் பாஷையில் தான் பேசுவோம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து கார், இங்கே கார் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். கார்ன்ட்டு இல்லை, எல்லா பொருளுமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நான் வந்து ஒரு யூஸ்ட் கார் வாங்கினேன் ஆக்சுவலாக, ஒரு 70,000 ஷெக்கல்னாக்க ஒரு 20-30 கனேடியன் டாலர் என்னுடைய மேத் கட்டாந்தாக்கா. ஸோ வாங்கணும். ஸோ இட்ஸ் ஓகே, பட் ஆனால் எல்லாமே இட்ஸ் நாட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். கனடாவில் எல்லாமே ஈஸி, இந்தியாவில் கூட எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் கஷ்டப்படல நான். இஸ்ரேலில் வந்து கொஞ்சம் கஷ்டம். அண்ட் ஈவன் இஃப் யூ நோ ஹீப்ரூ, it's very hard, people are very hard to manage. So the video ungalukku pidichirundha kada idhu maari nariya video na pandren Israel pathi Tamil la. Thank you.